இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. இட் ஹஸ் டேக் ஃபியூ மூமெண்ட்ஸ். டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் அண்ட் அப்ரிஷியேட் இந்தியா, இந்த நாடு நம்மளுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, பல விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. And we have a great tradition, different culture, different experiments going on. So jamaa India vandu oru massive ana beautiful ana oru variety ana place. Really I love India. Indha vaazhudhu romba santoshama dhaan irukku enakku. I have taken few moments for my country. Thank you. So let us move into session. Just over 2 minutes, let us move away from our past and future. The last session la paatha mari nammudaiya past cut panniduvom, future cut panniduvom, in the present la vindruvom. In the present la என்னென்ன திங்ஸ் இருக்கு, சவுண்ட்ஸ் இருக்கு, இந்த ரூம் விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது, யாரும் வர முடியாது. இப்போ இந்த ரூம்குள்ள ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும், அவங்கவுங்க அவங்க ரூம்குள்ள ஒரு 2 மினிட்ஸ் இருக்கலாம், கணக்கு திறந்துட்டே கூட இருக்கலாம். ஸோ இந்த சென்சரி வேர்ல்டுக்குள்ள ஒரு 2 மினிட்ஸ் டுவெல் பண்ணுவோம். இந்த சென்சரி வேர்ல்ட்ல நம்ம லைவா இருக்கும், நம்ம முன்னாடி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, வேரியஸ் ஷேப்ஸ்ல இருக்கு, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு டிஸ்டிங்டா தனியா தெரியுது, சவுண்ட்ஸும் பியூட்டிஃபுல்லா நம்ம கேட்க முடியுது, உங்களுடைய பிரசன்ஸும் நம்மளுக்கு லைவா தெரியுது. யாரோ வீட்டு தெருவில் காய்கறி வீட்டுக்கு சவுண்டு போகுது, நம்மளுக்கு நீலகண்டன் வீட்டு தெருவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா,
Okay, thank you. Thank you everyone for being in the sensory world. போன செஷனுடைய கண்டினியூஷனாக இந்த செஷன் இருக்க போகுது. மோஸ்ட்லி எல்லாம் அட்டன் பண்ண தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அசம்ஷனில் நான் பேசிட்டு போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா க்வெஸ்சன் ஆன்சர் செஷனில் கேட்கலாம். இப்போ வந்து நம்ம சென்சரி வேர்ல்டை பார்த்தோம். சென்சரி வேர்ல்டுனா இந்த ஃபைவ் சென்சஸ்க்குள்ள நம்ம இருக்கிறது. இந்த சென்சரி வேர்ல்டு என்னென்ன காமிக்குதோ அந்த சென்சரி வேர்ல்டுக்குள்ள நம்ம வாழறது. இப்போ வந்து காக்னிட்டிவ் வேர்ல்டுனா என்ன அப்படின்றது முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்த்தோம். ஒரு பெரியவர் அம்மா ஒன்று பேசுனது, பவன்ல இருந்தது, என் கூட பேசும்போது நாய்க்குட்டி இருந்தது. ஸோ இதை ஒரு காக்னிட்டிவ் வேர்ல்ட பார்த்தோம். இன்னும் ஒரு காக்னிட்டிவ் வேர்ல்டை பத்தி கொஞ்சம் ஒரு ஸ்டெப் டீப்பா போவோம். நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிக்கிறேன். அந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க. அந்த ஸ்லைட் நம்பர் 7 காமிக்கிறீங்க நினைக்கிறேன். ஓகே, ஸ்லைட் நம்பர் 7. எல்லாரையும் அன்மியூட் கூட பண்ணிடலாம். இந்த பிக்சரை காமிச்சிட்டு அன்மியூட் பண்ணு. இது வந்து ஒரு நீங்க படத்துலாம் பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் படத்துல, ஹாலிவுட் படத்துல ஒரு வெளில வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறத வந்து இந்த பைப் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த பைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? இது என்ன அப்படின்னு இது என்ன நினைக்கிறீங்க பார்த்தா? இல்லைன்னா இந்த பைப் வச்சிருப்பாங்க. பாப்பா இதே சைலர் மேன் வச்சிருப்பாரு. இப்ப நம்ம நீங்க ஸ்லைடு 8 காமிங்க. This is not a pipe அப்படின்னு மேல போட்டிருக்கு. கீழே இது இருக்கு. இதை பார்க்கும்போது என்ன தோணுது? ஏதோ புக்ல இருந்து பிக்சர் எடுத்திருக்கீங்க, இது ஒரு பிக்சர் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, this is not a pipe அப்படின்னு போட்டிருக்கு. அதை பத்தி ஏதாவது தோணுதா? இது என்ன பைப் இல்லைன்னா? இது ஒரு இமேஜ், பைப்பை ரெப்ரசென்ட் பண்ற இமேஜ். அதனால திஸ் இஸ் நாட் அ பைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ. சொல்லுங்க. விட்டு விட்டு கேட்கு. ஃபர்ஸ்ட் இமேஜ் பார்த்ததும் அது ஒரு ரியல் இமேஜ், ரியலான ஒரு பைப். இத பார்த்தா ஒரு பிரிண்டட் வெர்ஷன் தானே, இமேஜ் அப்படிங்கற மாதிரி தான் வந்து இம்ப்ரஷன் கொடுக்குது. அந்த பைப் இங்க கீழ வச்சிக்கங்களே. அப்போ எப்படி இருக்கும்? This is not a pipe னா அந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் மேல எழுதி இருக்கு. ஆமா, அப்படினு வச்சுப்போம். சோ இதுக்கு மேல This is not a pipe னு எழுதி இருக்காங்க. அப்போ ஓகே, ஓ ஆமா, கரெக்ட்டானே இது இமேஜ் தான சொல்றாங்க அப்படினு தோணி இருக்கு எனக்கு. என்ன தோணுது? சார், நீங்க முத காட்டினீங்கல்ல ஒரு பைப்பு, சிகர் பைப்பு பாக்குறப்போ எனக்கு சட்டுன்னு சம்பந்தமே இல்லாம நல்லா ஷேப் பண்ண சிவாஜி கணேசன் முகமும் அவர் திக் ஃப்ரேமு கண்ணாடி போட்ட இதுவும் இமேஜும் வந்தது.
அவர் ஒரு பைப் வச்சுட்டு இருக்கிற மாதிரி. ஹலோ ஹலோ சந்திரோண்ணா, சந்திரோண்ணா நீங்க அன்மியூட் பண்ணணும். பேசலாம். ஃபர்ஸ்ட் பிக்சர் அந்த இது பார்க்கும்போது வந்து மைண்ட் வந்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணுது, வேற எங்கெல்லாம் நம்ம இதை பார்த்துருக்கோம், நீங்க அந்த மூவி சொன்னதும் என்னென்ன மூவிஸ்ல நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்கோன்றத மைண்ட் வந்து ரீகால் பண்ண ட்ரை பண்ணுது. செகண்ட் பிக்சர் இஸ் நாட் அ பைப் அப்படிங்கும்போது, பைப் இல்லைன்னா அப்ப வேற என்னவா இருக்கும், வேற என்ன விஷயம் இந்த மாதிரி இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங் வந்துச்சு. பட் வேற எதுவும் என்னால ஃபைண்ட் பண்ண முடியல அது ரிலேட்டடா வேற எந்த விஷயமும். அண்ட் மேபி இது ஃபர்ஸ்ட் பிக்சர் வேணா அது வந்து வுட் லைக் வுட் மாதிரி இருக்கு பாக்க, சோ வுட்ல செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வேணா நினைக்க முடியுது. அவ்வளவுதான். மதன், ஹலோ, கேக்குதுங்களா நான் பேசுறது? ஆ கேக்குது கேக்குது, சொல்லு. ஓகே, சந்திரு சார் இருக்காங்களா? சந்திரண்ணா சொல்லுங்க. மதன் சார், உங்களோட இத பத்தி சொல்லுங்க. ஹலோ, சார் இத பத்தி சொல்றேன், அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். அந்த சர்வரூப தியானம் பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அந்த கோர் வேயா சொல்றது வந்து நல்லா போய் ரீச் ஆகுது. அதுக்கு என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் நீங்க காமிச்சீங்க இல்லையா, அப்ப வந்து ரெண்டு இமேஜுக்குமே காமனா ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. சோ இந்த வரலாறு படம் ஒண்ணு வந்துச்சு, அஜித் சார் படம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பா அஜித் கிட்ட பையன் அஜித் பேர் சொல்லுவாரு, எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணுங்க, இந்த சிகரெட் குடிக்கிறத விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி அவங்க ஸ்மோக் பண்ணுவாங்க. சோ அதே சீன் தான் ரெண்டாவதுக்கும், This is not a pipe அப்படினா இது சாதாரண பைப் மட்டும் கிடையாது, இது உயிரே கூட எடுக்கக்கூடிய ஒரு பாய்சனபிள் ஒரு மேட்டர் தான். ஓகே, அந்த அஸ்பெக்ட்ல என்னோட மைண்ட்ல வந்து. Thank you. Yeah, thanks. ஓகே. நீலகண்டன், நீங்க எல்லாரையும் மியூட் பண்ணுங்க. 7 காமிங்களா? ஆ, மியூட் பண்ணுங்க. 7 காமிங்க. எல்லாருக்கும் நான் வீடியோஸ் நீங்க வந்து பேசும்போது அட்லீஸ்ட் நீங்க ஆன் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். ஓகே. Back to session. So, on the 7 அந்த ஸ்லைடு பார்க்கும்போது ஒரு பைப் தெரியுது. ஒரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த பைப்ல பார்க்கும்போது உங்க மைண்டுக்குள்ள ஒரு வேர்ல்டு ஓப்பன் ஆகுது. இது அஜித் சார் நடிச்ச படத்துல வந்த பைப், இல்ல வில்லன் வச்சிருந்த பைப்பு, இல்ல ஏதோ ஒரு டைலாக் ஆகுது. அந்த இந்த பைப்பு மேல அந்த பிக்சர் காமிங்க. ஸோ இந்த பைப்பு மேலே வந்து நம்மளுக்கு எதுவுமே எழுதலை, அஜித்னும் எழுதலை, வில்லனும் எழுதலை, ஹாலிவுட்டும் எழுதலை. ஸோ இதை பார்க்கும்போது இதோட அசோசியேட் ஆன திங்ஸ்லாம் நம்மளுக்கு நம்ம வேர்ல்டில் நம்ம மைண்டில் ஓப்பன் அப் ஆகுது, இந்த ரிலேட்டட் ஸ்டப்ஸ்லாம். ஸோ அதுதான் நம்ம காக்னேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஃபிசிக்கலாக ஒரு பைப் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு காக்னேட்டிவ் வேர்ல்டு வந்து ஓப்பன் ஆகுது, அது ஒரு விஷயம் பண்ணணும். அப்புறம் திஸ் இஸ் நாட் எ பைப்புன்னு வந்து எழுதியிருக்கு. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங். இது வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ பைப் தான், ஒரு ஆக்சுவல் பைப் கிடையாது. இதுல இதை வச்சு நம்ம ஸ்மோக் பண்ண முடியாது, இதுக்குள்ள வந்து டொபேக்கோ போட முடியாது, இதை வந்து ஃபயர் பண்ண முடியாது. ஆனா இது பார்க்கும்போது நம்மளுக்கு பைப்புன்னு தோணுது. ஆனா திஸ் இஸ் நாட் எ பைப்னு எழுதியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம மைண்ட்ல தோன்ற ரெப்ரசன்டேஷன்ஸ் இமேஜஸ் எதுவுமே ஆக்சுவல் திங் கிடையாது. So the representation is not a thing. So இது வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம மைண்டில் இப்போ நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன், நீங்கள் உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. இப்போ நான் நீ யாரெல்லாம் வீட்டில் உட்காந்துருக்கீங்க போது நான்
உங்க வீடு ஒரு அப்சராக்டா எப்படி இருக்கும், உங்க லேப்டாப் கீழே வச்சிருப்பீங்க, முன்னாடி சேர் போட்டு உட்காந்துருப்பீங்க அப்படின்னு ஒரு அப்சராக்டா யோசிக்கிறேன்ல. இது எல்லாமே ரெப்ரஸன்டேஷன். ஆக்சுவலா அங்க வந்து பார்த்தா அந்த மாதிரியும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என் மைண்ட்ல தோன்றது எல்லாமே வந்து ஒன்லி ரெப்ரஸன்டேஷன். ரெப்ரஸன்டேஷன் இஸ் நாட் ஆக்சுவல் திங் அப்படின்றதுதான் இந்த திஸ் இஸ் நாட் எ பைப்ன்ற பிக்சர்ல அவங்க இண்டிகேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. என்ன பார்த்தோம்னா நம்மளுடைய பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சென்சரி வேர்ல்ட்ல என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லைட் டூ காமிங்க. இந்த பிக்சரை பார்த்து கொஞ்சம் பயந்துடாதீங்க, கொஞ்சம் பிக்சர் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. இதுல என்ன போட்டிருக்குன்னா இந்த ஹேண்ட் வந்து ஒரு நம்ம சைக்காலஜிக்கல் பாடி ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த ஒவ்வொரு நைஃப்ஸுமே வந்து நம்மளுடைய ஒரு கிரைசிஸ் மாதிரி பார்த்தோம். லாஸ்ட் அங்கிருந்த ஒரு கிரைசிஸ். இதை ஜூம் பண்ண முடியுமா? படிக்க முடியல. நீங்க ஜூம் பண்ண எல்லாருக்கும் ஜூம் ஆகுமா? ஸோ அங்கிருந்த ஒரு கிரைசிஸ், தேர்ஸ்ட்ன்றது ஒரு கிரைசிஸ், சேஃப்டின்றது ஒரு கிரைசிஸ், ஆஃப் ஸ்பிரிங் நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை பத்தி கேர் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், அவங்க வளர்க்கணும், இது ஒரு நீடு. இந்த நாலு நீடுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிரைசிஸா, ஒரு நம்ம சைக்காலஜிக்கல் பாடியில் ஏதோ ஒன்று குத்துன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் கிடைக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த நைஃப்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வரும் ஹங்கர் மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஸோ ஹங்கர் மட்டும் எடுக்கும்போது, ஸோ ஹங்கர் எப்படி போகணும்னா, அந்த ஃபுட்டு நம்ம ஏதாவது போட்டோம்னா ஆப்பிள் பனானா ஏதாவது போட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டை நம்ம உள்ளே போடும்போது அந்த நைஃப்னாவும் ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். ஸோ நம்மளுக்கு பசி எடுக்கும்போது நம்ம சாப்பாடு உள்ள போட்டோம்னா அந்த ஹங்கர் போயிடும், நமக்கு அந்த கிரைசிஸ் நம்ம வெளியே வந்துடும். ஸோ இப்படிதான் வந்து ஒவ்வொரு கிரைசிஸும் ஆப்ரேட் ஆகுது. தண்ணி இருக்குது, தண்ணி குடி தாகம் எடுக்குது, தண்ணி குடிச்சோடனே தாகம் போயிடுது, அந்த நைஃப் கீழே வந்துடுது. ஒரு செக்யூரிட்டினா நம்மளுக்கு டெம்பரேச்சர் நல்ல ரூம்ல வந்துட்டோம், வீடு சேஃபா இருக்குன்னா அந்த ஹோம்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்தோம்னா நம்ம சேஃப்டின்ற கிரைசிஸ் வெளியே வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் நீடு இருக்கு, அவங்க அது கிடைச்ச உடனே அந்த நீட்ல இருந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ அதனால் இதை ஷார்ட் ஆகி வச்சிருவோம். ஸோ நீங்கள் அது ஒன்று கரெக்டாக புரிஞ்சுட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து காக்னேட்டிவ் வேர்ல்டில் என்னென்ன கிரைசிஸ் இருக்கு, என்னென்ன அந்த பனல்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கணும். நம்ம கையின்றது வந்து சைக்காலஜிக்கல் பாடி, அதில் நைஃப்ஸ் வந்து ஒரு கிரைசிஸ் மாதிரி நம்மளுக்கு வருது. அந்த அப்புறம் அந்த ஃபனலில் வந்து நம்மளுக்கு அதுக்கு தேவையான கத்திக்கு தேவையான அந்த விஷயங்கள் போட்டிங்கன்னா அந்த கத்தி ஆட்டோமேட்டிக்காக கை கையிலேருந்து வெளியே போயிடும், உங்கள் கை வந்து நார்மலாக ஃபீல் ஆகும். இல்லைனா ஒரு பெயின் பெயினாகவே கொடுத்துட்ருக்கோம் அந்த நைஃப். ஸோ இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு கிரைசிஸ் வந்து அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகி நம்ம திருப்பி பேக் டு நார்மல் ஆகுறது. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் தான் கேளுங்க. நான் இது இது ரொம்ப முக்கியம், இந்த விஷயம் சிம்பிள் தான், ஆனால் இது சிம்பிளாக கரெக்டாக புரிஞ்சுப்போம். இது புரிஞ்சால் நம்ம இது மேலே காக்னேட்டிவ் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, அது எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது, அது அந்த கத்தி எப்படி விழுது அப்படின்லாம் நம்ம கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ யாராவது இதில் கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னா நீங்கள் க்வெஸ்சனாக கேளுங்க. ஸோ க்வெஸ்சன்ஸ் இருக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம். க்வெஸ்சன்ஸ் கேட்க விரும்புகிற மக்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். நான் உங்களை அட்மிட் பண்ணுறேன். பிரேம் நீங்க அன்மியூட் பண்ணலாம். எஸ் சார், இப்போதான் வந்துச்சு. ஓகே சார். சார் இந்த பிக்சரை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் வரும்போது அந்த ப்ரெஷர் நம்ம சால்வ் பண்ணலாம், அந்த ப்ரெஷர் போயிடும்ன்ற மாதிரி தான் சார் சொல்லுவீங்க? இந்த கத்தின்றது அந்த ப்ரெஷர் இருக்கு. ஆமா, நம்மளுக்கு பசி எடுக்கும் போது வயிற்றுல ஏதோ ஒன்று, ஒரு ஏதோ பிடிச்சி இழுக்குது, ஒரு சென்சேஷன் வருது, அன்னீசினஸ் வருது இல்லையா, அந்த அன்னீசினஸ் தான் நம்ம நைஃப்ன்ற மாதிரி ரெப்ரசன்ட் பண்றோம். நம்ம தேவையானதை நம்ம செய்யும் போது அந்த இது போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, அந்த எப்போ நம்ம வயிற்றுல ஒரு மாதிரி குறுகுறுன்னு ஒரு அன்னீசினஸ் இருக்குல்ல, அது எப்போ போனா நம்ம சாப்பாடு எடுத்து உள்ள போட்டோடனே அந்த அன்னீசினஸ் போய் நம்ம நார்மல் ஆயிடுவோம். அப்படின்னா என்னன்னா அந்த கத்தி விழுந்துருச்சுன்னு அடிச்சோம், அந்த கிரைசிஸ் வந்து வேனிஷ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணா? இது ரொம்ப சின்னதுதான், சிம்பிளான விஷயம் தான். ராஜாராம் சார், இது ஓகே.
அந்த ஃபர்ஸ்ட் டூ நீட்ஸ் சொல்றீங்க இல்லையா, ஃபுட் அண்ட் வாட்டர் கிரைசிஸ், அது வந்து இட்ஸ் எ பாடி நீட்ஸ், அதாவது நம்மளுடைய உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வரக்கூடிய உணர்வுகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா. அந்த கத்திங்கிறது வந்து நம்மளுடைய உடலே வந்து ஒரு உணர்வை ஏற்படுத்தி அது அவனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்குது இல்லையா, ஃபுட் அண்ட் வாட்டர். ஆமா, நாலுமே அப்படிதான். அந்த ஷெல்டர் நம்மளுக்கு பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். சப்போஸ் குளிர்ச்சின்னா என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது பெட்ஷீட் மேல போட்டுப்பீங்க, இல்ல ஒரு வார்மான பிளேஸ் போயிடுவீங்க, இல்ல ரொம்ப வெயிலா இருந்தா ஏசி போட்டுப்பீங்க. ஸோ பாடி வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணி இப்போ நம்ம இந்த நாலு ரெக்குயர்மெண்ட்ஸ், இது வந்து அனிமல்ஸ் வந்து எப்படி டைரக்டா ஃபுல்ஃபில் பண்ணிக்கும். சப்போஸ் பசி இருக்குன்னா ஒரு குரங்கு என்ன பண்ணும், மரத்து மேலே ஏறி பழத்தை பறிச்சு சாப்பிட்டோம், இல்ல ஒரு ஒரு வேட்டையாடுற மிருகமா இருந்தா அது அந்த வேட்டையாடுற ஓடி பிடிச்சி அடிச்சு அது சாப்பிட்டோம், இல்ல ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடணும்னா அது திருப்பி ஃப்ரூட்ஸ் எங்க இருக்குன்னு தேடி போய் ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், அனிமல்ஸ் ஃப்ரூட் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து டைரக்டா அந்த ஃபுட்டை வந்து அந்த ஃபனல்ல போட்டு அந்த ஹங்கர் இது பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஹியூமன் பீயிங்ஸ் இந்த ஹங்கரை இந்த நாலு நீடியும் என்ன பண்றோம், ஒரு கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டட் ஒரு லேயர் அழகா மேல மூவ் பண்றோம். அது எப்படி மூவ் பண்றோம்னா, இப்போ நம்மளுக்கு பசிக்குதுன்னா நேராக போய் ரோட்ல போய் இந்த வீட்டில் மரம் இருக்கும், அந்த வீட்டில் பழம் இருக்கும், அதை பச்சு சாப்பிட முடியாது. அவங்க வந்து ஒரு இது என் வீடு, இது என்னுடைய தோட்டம்னு வாங்க. ஸோ நான் போய் ஏதோ ஒரு ரோட்ல ஒரு கோழி இருக்குனா கோழியை தொத்திட்டு ஓட முடியாது. அவர் கடையில் போயிட்டு ப்ராப்பராக அதை எவ்வளோ பே பண்ணி அந்த அமௌண்ட் வாங்கி தான் அந்த சிக்கனை வாங்கி வீட்டில் சமைச்சு தான் சாப்பிட முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த அதே ஃபோர் ரெக்குயர்மெண்ட்ஸை கொஞ்சம் சொஃபஸ்டிகேட் ஆக்கி வேற மாதிரி டீல் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டீல் பண்ணுறத நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பீப்புள் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறோம், பீப்புளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு கற்றுக்கினாலே போதும், நம்ம அந்த நாலு விஷயத்தில் வந்து நம்ம பூர்த்தி ஆகிடலாம். ஸோ அதுதான் வந்து பிஸ்னஸ். பிஸ்னஸ்ன்றது நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணால் நம்ம ஃபுட்டு கட்சிடும், வாட்டர் கட்சிடும், ஷெல்டரில் கட்சிடும். ஸோ ஃபேமிலிக்கு நம்ம ஹேண்டில் பண்ணுறது கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எப்படி பீப்புள் ஹேண்டில் பண்ணுறது, ஒரு எப்படி குழந்தைய பெற்றுக்கிறது, எப்படி குழந்தைய வளர்க்குறது, எப்படி சொசைட்டியில் ஒத்து வாழ்றது, இது எல்லாமே வந்து ஃபேமிலி குரூப்பில் வந்து. ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலின்ற ரெண்டு ஒரு ஒரு விண்டோ மூலமாக இந்த நாலு ரெக்குயர்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்து நம்ம அந்த ஸ்லைடில் காமிச்சிருக்கணும். த்ரீ அதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே நாலு பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸையும் நம்ம வந்து பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலின்ற முன்னாடி ஸ்லைட் த்ரீ இதுதான். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி இது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோன்னா இந்த நாலு ரெக்குயர்மெண்ட்ஸும் நம்மளுக்கு அழகாக ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ நம்ம டைரெக்டாக அந்த மேலே இருக்கிற நைஃப்ஸை நம்ம இந்த ஃபனல் மூலமாக தூக்கி போட முடியாது. ஒழுங்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா எனக்கு மணி கிடைக்கும், மணி கிடைச்சோன்னா எனக்கு வேண்டிய சாப்பாடு, வீடு, தண்ணி, சேஃப்டி எல்லாமே கிடைச்சிடும். இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும்னா நான் சோஷியலாக என்னை எக்யூப் பண்ணிக்கிறேன்னா அழகாக ஒரு ஃபேமிலியை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி இந்த ரெண்டு நைஃப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ். அனிமல்ஸ்லாம் என்ன பண்ணுது, டைரெக்டாக அந்த ஃபோர் ரெக்குயர்மெண்ட்ஸை அப்படியே டைரெக்டாக ஹேண்டில் பண்ணுது. நம்ம வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டாக நம்ம காக்னேட்டிவ் ஃபங்க்ஷனை வச்சு இந்த பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலியை பண்ணுறோம். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலியை பண்ணணும்னா என்ன 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 தேவைப்படுதுன்னா,
ஏன் அனிமல்ஸ் எல்லாம் பிசினஸ் பண்ண முடியல? அனிமல்ஸ் ஏன் பிசினஸ் பண்ண முடியல? ஏன் அவங்க ஒரு ஒரு கம்யூனிட்டியா மாதிரிலாம் வாழ முடியல அப்படின்னா, அதுக்கு ஒரு பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபியூச்சர் தேவைப்படுது. ஃபியூச்சர்ல நான் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வருவேன், இந்த பொருள்லாம் எடுத்துட்டு வருவேன், நீ இந்த பொருள்லாம் எடுத்துட்டு வா, இந்த பொருளுக்கு இந்த வேல்யூ வேணும், நீ அந்த பொருள் அந்த வேல்யூ வேணும் அப்படின்னு ஒரு ட்ரேட் ஆஃப் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு காம்ப்ரஹெண்டா கான்செப்டுவலா யோசிக்க தெரியணும். இப்போ ஒரு குரங்கு என்ன பண்ணா, ஒரு பழத்தை பார்த்தா பறிச்சு அப்படியே சாப்பிட்டு பசி ஆத்திக்கும், அவ்வளவுதான். அது எடுத்து போய் இந்த பழத்தை எடுத்து போய் கொடுத்துட்டு எனக்கு ரெண்டு சப்பாத்தி கொடு இதுக்கு பதில் அப்படின்னு ஒரு குரங்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா நம்மளால அப்படி முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் நமக்கு தேவைப்படுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் யாராவது. குவஷன்ஸ் கேட்க விரும்புறவங்க, டவுட்ஸ் எடுக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பிரேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எஸ் சார். சார், ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ரெண்டாவது சொன்ன ஸ்லைடில் என்னென்னா, நம்ம பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து ஏபிள் டு ஹேண்டில் தென் வீ கேன் ஏபிள் டு ஹேண்டில் எவ்ரி திங் சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் நம்ம இப்போ கம்மிங் ஃபியூச்சர் நம்ம எப்படி போகிறோம்னா, நம்ம எப்படி முன்னாடி எப்படி இருந்தோமோ, மீன்ஸ் நம்மளே நம்மளோட உணவை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, நம்மளே நமக்கு தேவையான எல்லாமே நம்மளே செஞ்சுக்கிறது, இந்த பணத்தை வச்சு மட்டுமே செய்யாமல் இப்போ திருப்பி நம்ம பேக் டு நம்ம என்செஸ்டர் லைஃப் மாதிரி தான் சார் போறோம் நம்ம. அதான் சார், இப்போ இந்த இந்த மாடல் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து சூட் ஆகல, மீன்ஸ் கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கு, இல்லாட்டி லைஃப் ஸ்டைல் மாறுதுன்றதுனால பின்னாடி திருப்பி அவங்க அந்த அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி போறாங்கல்ல சார். அப்போ அதுதானே பெட்டர்ன்னு நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட சார். ஜஸ்ட் ஆஸ்கிங். ஓகே, அப்படி போனாலுமே கூட அதுவும் வந்து காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் தான். அனிமல் வந்து உழுது, பயிரை உழுது, மழை வரும் எப்போன்னு வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தானியம் விதைக்கிறது, அதுக்கப்புறமா அதை வெயிட் பண்ணி அறுவடை பண்றது, அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்றது, அப்புறம் அவங்களே சாப்பிட்டா கூட அதுவும் பிசினஸ் தானே. காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் தான் நம்ம சொல்றோம். நம்ம வந்து ஒரு ஃபியூச்சரை பிளான் பண்ணி சில விஷயங்களை பண்ண முடியல, அதுதான் நம்ம பிசினஸ்ன்னு சொல்றோம். அதுல வந்து நம்ம கார்பரேட் மாடல் பெட்டரா இல்ல செல்ஃப் சஸ்டெய்னிங் மாடல் பெட்டரானா அது அடுத்த விஷயம். நம்ம அத பத்தி நம்ம பேசலாம். சரி, ஓகே. ஆர்கனைஸ்டா ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணி, பிரசன்ட்ல ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணி, ஃபியூச்சர்ல எனக்கு சாப்பாடு வேணும், நீங்க மட்டும் நான் சாப்பிட்ட பத்தாது, நாளைக்கும் சாப்பிடணும் அப்படின்னு நாளைய சாப்பாடுக்கு இன்னைக்கு உழைக்கணும்ல. இது வந்து அனிமல்னால பண்ண முடியாது. அனிமல் வந்து ரெந்து பழம் பறிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு முடிச்சு போயிடும், அவ்வளவுதான். இது இங்க நாலு பழம் இருக்கு, இந்த பழத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா, நாலு நாளைக்கு பசிக்குமே, என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. அந்த எபிலிட்டி தான் நம்ம இங்க சொல்றோம். இந்த பிசினஸ் அண்ட் ஃபேமிலின்றும் போது நம்ம ஃபியூச்சரை திங்க் பண்ணி அதுக்காக இப்ப ப்ரெசன்ட்ல உழைக்க முடியும், அதுக்காக நம்ம எஃபர்ட்ஸ் போட முடியும்ன்றத நம்ம இங்க பின் பாயிண்ட் பண்றோம். ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. வேற ஏதாவது குவஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஆ, இருக்கண்ணா. இந்திரா, நீங்க அன்மியூட் பண்ணலாம். இந்திரா, இந்திரா நீங்க அன்மியூட் பண்ணலாம். பண்ணிட்டேன். வணக்கம் ஐயா. ஹலோ, ஹலோ. சந்திரனா, நீங்க கேக்குதா? கேக்குதா? எனக்கு கேக்குதுமா? கேக்குதுமா? வணக்கம் ஐயா. காக்னிட்டிவ் சொல்றதே வந்து நீங்க டூயிங், டூயிங்ல தானே வருது. டூயிங் என்னதே நம்ம வந்து வேணும், இது நாளைக்கு வேணும் அப்ப சொல்ல ஃபியூச்சர்ல பிளான் பண்றதுக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். அனிமல்ஸ் வந்து அதுக்கு டூயிங் இருக்காது. எது பாக்குறதோ அது அப்படியே அதுக்கு பண்ண தெரியாது. நமக்கு பண்ண தெரியறதுனால நம்ம அந்த
மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கும். ஒரு 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 திங் இருந்து இன்னொரு மாத்திரம் நீங்க அட்மிட் பண்ணலாமா? ஹலோ. ஆ சொல்லுங்க ராஜ். சார், ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நீங்கள் அனிபல் வேர்ல்டை வந்து ஒரு லிமிட்டடு சென்சரி வேர்ல்டில் தான் அவங்க இது பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதை தாண்டி அவங்கனால ஒரு காக்னேட்டிவ் வேர்ல்டு இல்லை, காக்னேட்டிவ் திங்கிங் அதாவது அந்த ஃபியூச்சரை பற்றின ஒரு சிந்தனை இல்லை அப்படின்னு நம்ம ஒரு இதில் நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆனால் அனிமல் வேர்ல்டில் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோன்னா அதுங்களுக்குள்ளே ஆண்ட்ஸ் வேர்ல்டு பீஸ் வேர்ல்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா அதோட ஃபுட்டை சேகரிக்கிறதுலும் சரி, அதோட இருப்பிடங்களை சரியா வச்சுக்கிறதும் சரி, காலனி காலனியா வாழ்றதும் சரி, அது எல்லாமே அதுலயும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரஸ் ஒரு ஜெனரலைஸா பார்த்தா தான் அப்படி தெரியுதே ஒழிய அதுங்களுடைய இதுலயுமே வந்து அது வேற டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி தோணுது. அதான் ஒரு கொஞ்சம் அதுல கொஞ்சம் சந்தேகம் வருது. அதனால உங்க அப்சர்வேஷன் கரெக்ட் தான் ராஜ். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு ஆண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கும், நீ இந்த ஒர்க் பண்ற நான் அந்த ஒர்க் பண்றேன், அதே மாதிரி பீஸ் வந்து ஆர்கனைஸ்டு காலனியா ஆப்ரேட் ஆகும். ஸோ குயின் பீ தனியா இருக்கும், சோல்ஜர்ஸ் பீ தனியா இருக்கும், ஸோ வெளியே போய் ஃபைட் பண்ற பீஸ் தனியா இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்ப நம்மளுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அவங்க வந்து அந்த பீயை கூப்பிட்டு இப்ப நீங்க வெளியில நின்று என்ன பண்றீங்கன்னு கேட்டா அது தெரியாது, அது அது பண்ணிட்டு இருக்குள்ளதான். ஸோ அதுக்கு நம்ம வந்து வெளியிருந்து பார்க்கும் போது அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா அது அது பாட்டு போயிட்டு இருக்கோ ஏதோ செய்யும், ஆனா என்ன செய்யுதுன்னு அது தெரியாது. ஆனா அது கரெக்டா அந்த அந்த பெரிய பிக்சர்ல கரெக்டா செய்யும் எல்லா ஆன்ஸுமே. இது எப்படி இருக்குன்னா அந்த ஆன்ஸுக்கு ஒரு பிக் பிரெயின் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும், அந்த பிக் பிரெயின்களுடைய ஒரு பார்ட்ஸ் மாதிரி இவங்களும் ஆப்ரேட் பண்ணிருப்பாங்க இந்த சின்ன சின்ன ஆண்டும். ஆனா ஒவ்வொரு அந்த ஒரு ஆண்டை கூப்பிட்டு நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா நான் வந்து ரிசோர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், இது வந்து ஃபியூச்சர்ல மழை பெய்யும் அப்போ நாங்க இதெல்லாம் சாப்பிடுவோம்லாம் அது சொல்ல தெரியாது, அது கன்சியூம் பண்ண கூட தெரியாது. அதுக்கு அது சேர்த்து இருக்கும், அது அதுக்கு அது அந்த சில குரூப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன பண்ணும் அது போய் எல்லாத்தையும் வந்து இந்த பாட்டில் இருக்கும் அவ்வளோதான், அது மட்டும்தான் வாழ்நாள் ஃபுல்லா பண்ணிட்டே இருக்கும். அது யாருக்குமே தெரியாது. ஓகே. அதாவது அவருடைய கான்சியஸ்னஸ் வந்து லிமிடேஷன் வந்து ரொம்ப குறைவு இல்லையா? ஆமா, அவங்க கன்சீவே பண்ண முடியாது. அதாவது நான் இருக்கேன், நான் ஒரு நிறைய ஸ்பீஷஸ் இருக்கு, அந்த ஸ்பீஷஸ்ல நான் ஒரு ஆண்ட் ஸ்பீஷஸ், அந்த ஆண்ட்ல நான் வந்து ஒரு சோல்ஜர் ஆண்ட், என்னுடைய ஜாப் என்னன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன், வெளியே போய் நின்றுட்டு இருப்பேன், பத்து ஆண்ட்ஸ் எல்லாம் இங்க சாப்பாடு சேர்க்கும், ஸோ நம்ம எல்லாம் வந்து ஒரு சொசைட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி எல்லாம் கன்சீவ் பண்ண தெரியாது அதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஒரு இன்ஸ்டிங்டா அதுக்கு அதுக்கு வந்து ஓட தெரியும், யாராவது இந்த ஆண்ட் குரூப் தவிர வேற ஆண்ட் வந்தா இது இது போய் அதை ஃபைட் பண்ணும் அவ்வளவுதான். ஓகே, புரியுது புரியுது. ஓகே ஓகே ராஜ். ஓகே ஓகே. எனி க்வெஸ்சன்ஸ் ஃபர்தர்? மைதீன், நீங்க அன்மியூட் பண்ணலாம் மைதீன். சார், என்ன டவுட்னா இப்போ பறவைகள் அனிமல் அனிமல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி போட்ட பிறகு குட்டிக்காண்டி சிலதெல்லாம் ஃபியூச்சருக்கு சேர்த்து வைக்கும். சப்போஸ் நம்ம வீட்டுல கோழிய முட்டைக்கு அடகு வச்சீங்கன்னா அது எப்படின்னா சாப்பிட்டு வந்து அடகாத்துக்கிட்டு இருக்கும்,
சிலத வந்து எடுத்து வச்சு மறுநாள் சாப்பிடுற மாதிரி அது கொஞ்சம் ஃபியூச்சரை வந்து கொஞ்சம் லிமிட்டடா பண்ற மாதிரி எனக்கு தோணுது சார். அது மாதிரி அனிமல்ஸையும் பாத்தீங்கன்னா குட்டிக்காண்டி ஏதாவது சேர்த்து வைக்கும் எங்கேயாவது மறைச்சு வைக்கும். வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு ஒரு 5 to less than 5% அந்த ஃபியூச்சரை பத்தி ஒரு காக்னிட்டிவா ஒர்க் பண்ற அளவுக்கு இருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. ஓகே சார். சொல்றது இருக்கு. ஆனா நம்மள மாதிரி அப்சாக்டா இப்போ வந்து இங்க வந்து ஆறு ஓடுது. ஸோ நம்ம இதை கடக்கணும்னா நம்ம வந்து இந்த சைட்ல ஒரு பிரிட்ஜ் கட்ட வேண்டியது இருக்கு. பிரிட்ஜுக்கு இவ்வளவு ஸ்டீல் தேவைப்படுது. ஸ்டீல் எங்கிருந்து எடுக்கணும்னா நம்ம வந்து கிரவுண்ட் லெவல்ல போய் எடுக்கணும். அது டெம்பரேச்சர் அயன் தான் கிடைக்கும். அயனை வந்து உருக்கணும். அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வேணும். அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஸ்கில்டு பீப்புள் வேணும். அந்த ஸ்கில்டு பீப்புள் வேணும்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கட்டணும். ஸோ பீப்புளை இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வைக்கணும். ஸோ அவங்க ஸ்கில்டு ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள வச்சு பில்டிங் கட்டுவோம், இந்த பிரிட்ஜை கட்டுவோம், அது டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்காது. இதுதான் நம்ம மெயின் பண்ணுறோம். தேங்க் யூ. எனி க்வெஸ்சன்ஸ் மதன், நீங்கள் அன்மியூட் பண்ணலாம் மதன். சார், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயின்ஸ்லாம் இருக்குது கையில். ஸோ அதுக்கான விஷயங்கள் கிடைக்கும் போது அதெல்லாம் விழுந்துரும்ன்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ ரெண்டாவது ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் திங்ஸும் பெயின்ஸாகவே இருக்க மாதிரி தானே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஃபேமிலி, அது ஒரு பெயின். மேலே இருக்கிறதும் திரும்பி ஒரு பெயினாக வரும். ஸோ அப்படிதான் இருக்கு. ஒரு கிரைசிஸ் தானே இருக்கு. நம்ம பிஸ்னஸ் எல்லாமே ஒரு லாபம் கிடைக்குமா, எப்போ விழுந்துரும், கரெக்டா போணும், கரெக்டா மீட் ஆகணும், ஒரு டென்ஷன்ல தான் ஆபரேட் பண்றோம் நம்ம. கரெக்ட். சோ காக்னிட்டிவ் திங்கிங் அப்படினா என்னன்னா, நீங்க அதோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் பத்தின திங்கிங் தான். ஆமா, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர்ன்ற பிரசன்ட் இருந்து வந்து சென்சரி வேர்ல்ட். சோ பாஸ்ட் ஃபியூச்சர் இது ரெண்டுமே வந்து அந்த கான்செப்ட்ல பிறக்குது நமக்கு. மைண்ட்ல வந்து ஒரு கான்செப்ட், அதாவது ஃபியூச்சர்னு ஒன்னு, நான் இங்க இருக்கிறேன், ஓகே, நாளைக்குன்னு ஒன்னு வருவோம். அந்த நாளைக்குன்னு வரும்போது நாளைக்குன்னு எனக்கு பசியும் வரும். அந்த பசி வரும்போது இன்னைக்கு எப்படி ஆப்பிள் சாப்பிடணும், அதே மாதிரி நாளைக்கும் ஆப்பிள் சாப்பிடணும், நல்லா இருக்கும். இப்படி யோசித்து அந்த ஆப்பிள் வரத்துக்கு நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு வந்து நான் பள்ளம் தோண்டி அந்த ஆப்பிள் சீடை விதைக்கணும், அது செடிக்கு தண்ணி ஊற்றணும், மற்றவங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஃபியூச்சருக்காக ப்ரெசென்ட்ல ஒர்க் பண்றது இல்ல. இதுதான் நம்ம வந்து காக்னிட்டிவ் திங்கிங், கான்செப்சுவல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். ஓகே ஓகே, புரியுது. இது வந்து அனிமல்ஸ்னால பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் என்ன சொல்ல வரீங்க, அது அது வந்து சென்சரி திங்கிங்கா? ஆமாம், சென்சரி திங்கிங். அது ஃபர்ஸ்ட்டாக போய் சாப்பிட்றோம். கண் எதுக்கு என்ன இருக்கோ அது போய் வேட்டையாடும், இல்லை கண் எதுக்கு என்ன இருக்கோ பழத்தை படித்து சாப்பிடும், இல்லை தேடி அதை போய் தேடி போய் பார்க்கும். அந்த பசிக்கு அப்போதைக்கு என்ன பண்ணுதோ, எங்கே என்ன கிடைக்குமோ அது பண்ணும். ஓகே சார். அது இல்லைன்னா, அது எதுவும் இல்லைனா என்ன பண்ணணும், பட்டினி கிடக்கும். ஓ ஆ, அதுதான் சார். பட்டினி கிடந்து கூட அது ஃபியூச்சரில் பற்றி யோசிக்காது. சரி, இன்னைக்கு பட்டினி கிடந்துட்டுமே, நாளைக்கு அட்லீஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது பண்ணாது, அப்பயும் தேடிட்டு தான் ஓடும். ஓகே, பட் ஆனால் ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு ஒரு நிமிஷம் ஓப்பன் பண்ணுங்க சார். ஸோ இப்போ ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இதை எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஹங்கர், வாட்டர், ஐ மீன் அது ஓகே, பட் அந்த ஹோம் ஃபேமிலி சில்ட்ரன்லாம் இன்ஸ்டண்டாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை இல்லையா? ஸோ அதை நம்ம கரண்டாக அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம், இப்போ ஒரு வீடு வேணும்னா அது உடனே என்ன, ஐ மீன் வீடு நம்ம என்ன மீன் பண்ணோம்னா, நம்ம சொட்டர்னு கூட மீன் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு போர்வேன் கூட மீன் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஆகும். நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், சேஃப்டி. ஒரு நாலு ஒரு ஏதாவது நைட் ஆனால் ஒரு ஒரு க்ளோஸ்டு டென், இல்லை குகைக்குள்ளே ஒழிஞ்சுக்கிறோம்ல, அது கூட ஹோம் தான் அந்த அனிமல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரெசென்ட் பற்றின விஷயங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஃபியூச்சருக்காக இன்னைக்கு பண்ண வேண்டியது. ஆமாம். ஓகே ஓகே, கிளியர் சார், கிளியர். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மதன். நோ மோர் க்வெஸ்சன்ஸ் அண்ணா. சரி, அடுத்தது சரி, நான் ஒரு லைட்டாக ஒரு ரஃப் வியூ மட்டும் கொடுத்துட்டே போகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. நீங்கள் ஃபைவ்
ஸ்லைட் நம்பர் 5. ஸோ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி முன்னாடி பார்த்தோம், அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டு. இப்போ இந்த ரெக்குவயர்மெண்ட்டு கொஞ்சம் பர்வர்ட்டடா இல்லை கொஞ்சம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா, இப்போ பிஸ்னஸ் நம்ம சாப்பிட்றதுக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம், ப்ளஸ் அது நாளைக்கு சேர்த்து வைக்கலாம், நாளைக்கு சேர்த்து வைக்கலாம். இதே கொஞ்சம் ஓவராக போகும்போது, எக்ஸசிவாக போகும்போது என்ன ஆகும்னா, எனக்கு ஒரு 4-5 வீடு வேணும், இல்லை எனக்கு நான் போகிறதுலாம் ஒரு வீடு வேணும், இல்லை ஹில் ஸ்டேஷனில் வீடு வேணும், இங்கே ஒரு வீடு வேணும் அப்படின்னு அது ஒரு வரம்பு மீறி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து நான் பவர்ஃபுல் ஆகணும், ஒரு பொலிட்டிஷியன் ஆகணும், ஸோ அப்படின்ற மாதிரி அந்த நீரும் அதிகமாக ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவன ஆகணும், ஃபேம் வேணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேம் பிக் ரிச் அப்படின்ற ஒரு சைட் ட்ராக் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த பர்வர்ஷன் அந்த டீவியேஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்றது நம்ம இந்த பிஸ்னஸ்ன்ற ஃப்ரேம்ல போட்டிருக்கோம். அதே மாதிரி ஃபேமிலின்ற போது பீப்புளோட அசோசியேட் ஆகும்போது என்ன பீப்புளோட வரும்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுறோம், அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை விட்டு நம்மளே வெளியே போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து லஸ்ட் இல்லை ஒரு ரொமான்டிக் லவ் வேணும் அப்படின்னும் போது நம்மளே அந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு அதை பர்வர்ட்டடாக வேற டிவியேட்டட் ஆகி நம்ம போகும்போது அங்கேயும் பிரச்சனை வருது. ஸோ அந்த இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னா நம்ம இதை இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்த ஸ்லைடில் வந்து நம்பர் 4, அதில் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் ஓப்பனாலே நம்ம பாஸ்ட் ஓப்பன் ஆயிடுது, ஃபியூச்சர் ஓப்பன் ஆயிடுது. ஸோ இது ரெண்டும் ஓப்பன் ஆனால் என்ன ஆகுதுன்னா, பாஸ்ட்னால சில பிரச்சனைகள் வருது, ஃபியூச்சர்னால சில பிரச்சனைகள் வருது. பாஸ்ட்னால என்ன பிரச்சனை வரும்னா, பாஸ்ட் வந்து ஒரு மெமரி. ஸோ அப்போ மெமரினால நம்ம இப்படி பண்ணோம், இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இதெல்லாம் செய்யல அப்படின்னும் போது நம்மளுக்கு கில்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் இப்படி பேசியிருந்திருக்கணும், இப்படி பேசாமல் போயிட்டேன், அப்போது நான் எழுந்து நிற்கல, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்ல மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் பாஸ்ட்டை வச்சு வர ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடிலாம் பார்த்தோம் சென்சரி வேர்ல்டில் பார்த்தோம், அதுக்கப்புறம் காக்னிட்டிவ் வேர்ல்டு வந்து அந்த சென்சரி வேர்ல்டுக்கான நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான பார்த்தோம். ஆனால் இப்போ வந்து அந்த சென்சரி வேர்ல்டு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் வச்சு நம்ம நல்லது பண்ணோம், இப்போ கெட்டதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ ஃபியூச்சர் ஸ்கேன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஃபியூச்சர் அந்த ஃபியூச்சரில் என்னென்ன பிரச்சனைலாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, ஃபியூச்சரில் வந்து நம்ம வந்து ஃபியூச்சரை எதுக்குன்னா, நாளைக்கு நான் இன்னைக்கு எப்படி சந்தோஷமாக நல்ல சாப்பாடு ஷெல்டரோடு இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஃபியூச்சர் நம்ம ஒரு கேன்வாஸ் மாதிரி விரிக்கிறோம், ஒரு வேர்ல்டு மாதிரி சின்ன நம்ம மண்டைக்குள்ளே விரித்து, நாளைக்கு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது எனக்கு இந்த சாப்பாடு கிடைச்சிடும், இந்த இடத்துல இப்படி இருப்பேன். இந்த கால்குலேஷன் போகிறதுக்காக நம்ம ஒரு காக்னிட்டிவ் வேர்ல்டு கிரியேட் பண்ணுறோம். அந்த காக்னிட்டிவ் வேர்ல்டே பண்ணாதுன்னா அது உள்ள வந்து சில பிரச்சனை கிரியேட் பண்ணுது. அது என்னென்ன, இது நடக்குமா நடக்காதா, இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்னு அது ஒரு நடக்குது. ஸோ ஒரு பதட்டமும் நடக்காமல் போயிடுமோன்ற போது ஒரு பதட்டம் ஏற்படுது, ஆங்ஷியஸ்னஸ் வருது. ஸோ ஆங்ஸிட்டி, ஒரியிங், டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம ஃபியூச்சர் ரிலேட்டடாக சில டிசீஸ் வருது. ஸோ இது எதுக்கு இப்படி பிரிக்கிறோன்னா, இப்போ நம்ம யாராவது ஏதாவது பிரச்சனைனா நம்ம எந்த நைஃப்ல மாட்டிட்டு இருக்கோம், எந்த நைஃப்ல நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றத நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணுறோம் நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக. ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். க்வெஸ்சன்ஸ் இருக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மைதி நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். யாருமே ஃபேஸ் காமிக்க மாட்டேங்க, நிறைய ஒரிஸ் இருக்கும்ல, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது பண்ணிட்டோம் கில்ட்னு சொல்றீங்க, அங்கேயும் நம்மளுக்கு கவலைகள் அதிகமா இருக்கும்ல. சப்போஸ் நமக்கு வேண்டப்பட்டவங்க இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
அதாவது நமக்கு சம்பந்தப்பட்ட பொருள் ஏதோ மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் முடிஞ்சது நம்ம அதை ரெக்கவர் பண்ண முடியாது, இருந்தாலும் அது கவலைகள் நிறைய இருக்கும். அது துக்கம் சொல்லலாம், நம்ம துக்கம் வேற கவலை வேற. ஸோ நம்ம மூவம் போட்டுக்கு குழப்பிக்க வேண்டியதில்லை. டெக்னாலஜிஸ் வச்சு நம்ம என்ன சொல்லணும், இந்த பாஸ்ட் இந்த ஃபியூச்சர்ன்ற வேர்ல்டு ஓப்பன் அப் ஆகும்போது டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் ஓப்பன் அப் ஆகுது. அதை வந்து பாஸ்ட்ல கேட்டரைஸ் பண்ணலாம், இல்ல ஃபியூச்சர்ல பண்ணலாம், இல்ல நீங்க மாத்தி விட பண்ணிக்கலாம். இன்னுமே காக்னிட்டிவ் வேர்ல்டு தான் நம்மளுக்கு, நமக்கு தனியா தான் வரப்போறது இல்ல. நம்ம அனாலிசிஸ்க்காக நம்மளுக்கு ஃபியூச்சர் யூஸா இருக்கும், நமக்கு அதுக்காக இது போட்டிருக்கோம். இல்ல இல்ல இது கரெக்ட், நீங்க சொல்ற கரெக்ட் தான், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்டி தான் கேட்டேன், டீப்பாலாம் கேட்கல சார். ஓகே சரி, ஓகே, தேங்க் யூ. எனி அதர் குவெஸ்சன்ஸ்? இந்திரா நீங்க அன்மியூட் பண்ணலாம். ஆ வணக்கம் ஐயா. ஆ சொல்லுங்கமா. இப்போ இதுல பேசுங்க. காக்னிட்டிவ் வேர்ல்ட் அண்ணும்போது இப்போ நம்ம பிளானிங் பண்றோம், பிளானிங் பண்ணும்போது அந்த பிளானிங்கே வந்து பாஸ்ட் போகுது ஃபியூச்சர் போகுது இல்லையா? ஆமா இல்லையா? அப்ப அது காக்னிட்டிவ் வேர்ல்ட் வந்து ஓபன் ஆகுது. சரி, அப்ப அதுக்கு அங்க அங்க வரது தான் எங்க அண்டர்ஸ்டாண்டா இருக்கு. இப்ப அந்த எது எது ஒரு வேலை பண்ணாலே நமக்கு வந்து காக்னிட்டிவ் வேர்ல்ட் ஓபன் ஆகுது இல்லையா? ஓபன் ஆகுது. ஆனா நம்ம அது அது ஓகே அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பிளான் பண்ணணுமோ அந்த பிளான் பண்ண சொல்றீங்க. இல்ல இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயம் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், அதாவது பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சருங்கிறப்போ நீங்க வந்து நம்ம வந்து ரெண்டையுமே நீங்க காக்னிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல பாக்குறோம் இல்லையா. இப்ப இதுல வந்து நினைவு அப்படிங்கறது பாஸ்ட்ல வருது, நம்மளுடைய காக்னிட்டிவ் ஃபியூச்சர் பிளான்னு அப்படிங்கிறப்போ வந்து எண்ணுதல், அதாவது கணக்கு பண்றது, அது எண்ணம் எண்ணுதல், அதாவது இந்தந்த வேலையை எப்படி செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கணக்குல வருது. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இந்த காக்னிட்டிவ் திங்கிங்கிற இந்த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் வர்ற இதை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது சென்சரி வேர்ல்ட்ல இருக்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரெசன்ட்ல. ஓகே, இப்ப நம்ம இதையும் ஸ்டாப் பண்றப்போ என்ன ஆகும்? இப்ப சப்போஸ் வந்து டோட்டலா வந்து ஃபியூச்சர பாஸ்டும் இல்ல ஃபியூச்சரும் இல்ல, நினைவும் இல்ல எண்ணுதலும் இல்ல, அப்ப அங்க சென்சரி இதுவும் இல்லாதப்போ நமக்கு அந்த உணர்வுகள் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது? எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்கு ரெண்டு வேர்ல்ட்லயும் வரும், சென்சரி வேர்ல்ட்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், காக்னிட்டிவ் வேர்ல்ட்லயும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதுல வேற மாதிரி கான்செப்ட் எல்லாம் வரும், அதுல வந்து நமக்கு சென்சஸ் வழியா வரும், ஃபைவ் சென்சஸ் வழியா வரும் சென்சரி. ஓகே, அது புரியுது சார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சில பேர் வந்து ஒரு ஸ்டேட்டன் ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து இந்த சித்தர்கள் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, சித்தர்கள் ஞானிகள் அந்த யோகிகள் முனிவர்கள் இந்த ஆதி வேத காலத்துல வாழ்ந்த ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஒரு வேர்ல்ட்ல தானே இருந்திருக்கானுங்க, அவங்க ஒரு சூழல இதுல இருந்திருக்கானுங்க, அவங்களுக்கு வந்து சில மெசேஜஸ் வந்திருக்கு. இப்ப அந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல எப்படி இதை எடுத்து எப்படி பார்க்கலாம்? அதை நீங்க கொஞ்சம் மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் சொல்றீங்க, நம்ம அதை பத்தி நம்ம போல உள்ள இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, அதுவும் பார்ட் ஆஃப் த திங்கிங்ல தான் வருது, பட் ஆனா இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த இன்புட்டுமே எங்கேயும் இல்லை. இப்ப இந்த சென்ஸ் இது அந்த இதுக்குள்ளயும் வரல, அவனுக்கு ஆனா ஒரு மெசேஜஸ் வருது, எங்கேயோ இருந்து வருது, ஏதோ ஒரு உணர்வுகளா வருது உள்ள. அது வருது, அது நம்ம அந்த வேர்ல்டு நம்ம இப்ப பார்க்க வேண்டாம், நம்மளுக்குள்ள இருக்க வேர்ல்டு மட்டும் பார்க்கலாம். ஓகே, மேபி அது லாஸ்ட்ல வேணா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேட்கலாம், நம்மளுக்குள்ள நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன
நம்ம மைண்ட் நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, சென்சரி வேர்ல்டுக்குள்ள டெல் ஆகலாம், காக்னிட்டிவ் வேர்ல்டு டெல் ஆகலாம், இது இது தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அந்த காஸ்மிக் மைண்ட்ல ஏதாவது வருதா, அதை எப்படி ஆக்சஸ் பண்றது, அதெல்லாம் அப்புறமா ப்ரூவ் பார்க்கலாம். ஓகே 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 தேங்க்ஸ் தேங்க்யூ. குவஷன்ஸ் அவ்வளவுதானா? ஓகே நினைக்கிறேன். நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, சென்சரி வேர்ல்டு காக்னிட்டிவ் வேர்ல்டு ரெண்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேர்ல்டு நம்ம பாக்குறோம். ஸோ இந்த ரெண்டு வேர்ல்டுமே கனெக்டடா இருக்கு. ஸோ சென்சரி வேர்ல்டுல இருந்து காக்னிட்டிவ் வேர்ல்டு இன்புட் போவோம், பிளஸ் காக்னிட்டிவ் வேர்ல்டுல இருந்தும் நம்ம சென்சரிய வேர்ல்டு பார்ப்போம். நம்ம சிம்பிளா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், சென்சரி வேர்ல்டுல வந்து இப்போ ஒரு ஒரு விஷயத்த பாக்குறோம்னு வச்சுக்கோம். ஒருத்தரை பார்க்கும் போது ஓ இவர் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னும் போது காக்னேட்டிவ் வேர்ல்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் வரும். ஓ இவர் இவர் நம்ம இவரை பார்த்து சிரிக்கணும்னு சொல்லி நம்ம சிரிப்போம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காக்னேட்டிவ் வேர்ல்டில் வந்து சப்போஸ் நம்மளுக்கு பசி எடுக்குது அப்படின்னும் போது அந்த காக்னேட்டிவ் வேர்ல்டு என்ன பண்ணுன்னா, மொத்த நம்மளுடைய பர்செப்ஷனே மாற்றும். நம்மளுக்கு கண்ணில் ஹோட்டல்ஸ் மட்டும்தான் தெரியும், யாராவது அந்த சாப்பாடு பற்றி பேசினா அந்த அந்த வார்த்தைலாம் காதலில் விடும். ஸோ வேற மாதிரி டிஃபைன் ஆகிடும். பசி இருக்கும்போது இந்த சென்சரி வேர்ல்டே அந்த எல்லாமே ஹோட்டல் ஹோட்டல்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும், சாப்பாடு விஷயம் மட்டும் தான் தெரியும். இப்போ நம்மளுடைய வேர்ல்டே வந்து டிஃப்ரெண்டாக ஷேப் ஆகிடும். இந்த ரெண்டுமே இன்டர் கனெக்டட், இந்த ரெண்டு உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்றதுக்காக நம்ம காமிக்கிறோம். அடுத்த ஸ்லைடில் வந்து நம்ம இந்த வேர்ல்டை வந்து நீங்கள் எப்படி கன்சியூவ் பண்ணலாம்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டு மானிட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் கன்சியூவ் பண்ணிக்கலாம் இந்த வேர்ல்டுன்றது. ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஸ்லைட் நம்பர் 13 அதில் பார்த்தீங்கன்னா, சென்சரி வேர்ல்டுன்னு ஒரு மானிட்டர் இருக்குது, காக்னிட்டிவ் வேர்ல்டுன்னு ஒரு மானிட்டர் இருக்குது, நம்ம இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சென்சஸ் மூலிமா நம்ம இந்த உலகத்தை கிரகிக்கிறோம், காக்னிட்டிவ் வேர்ல்டு மூலமாகவும் நம்ம இந்த உலகத்தை கிரகிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு உலகமே நம்மளுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இதில் பார்க்குறோம். இன்னும் ஸ்டெப் கரெக்டாக போனோம்னா, அடுத்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம நம்மளை வந்து நம்ம ஒரு காருக்குள்ளே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து டைரெக்டாக அந்த ரியாலிட்டியை பர்சீவ் பண்ண முடியாது. நம்ம பர்சீவ் பண்ணதெல்லாம் இந்த சென்சஸ் மூலமாக பர்சீவ் பண்ணுறோம், இல்லைன்னா இன்னொன்று இந்த காக்னேட்டிவ் சிக்ஸ்த் சென்ஸ். அஞ்சு சென்ஸ் மூலமாக வர இன்புட்ஸு ப்ளஸ் சிக்ஸ்த் சென்ஸ் மூலமாக வர இன்புட்டு, இது ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து இந்த உலகத்தில் நேவிகேட் பண்ணுறோம். ஃபிசிக்கல் ரியாலிட்டியை வந்து நம்ம உள்ளே நேவிகேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார் வந்து ஃபுல்லாக கவர்டாக இருக்குன்னு வச்சுப்போம். மானிட்டர் வந்து ரெண்டு மானிட்டர் தான் இருக்குது. ஸோ வெளி உலகத்தை வந்து இப்போ இந்த ரியர் மிரரில் படம் பிடிச்சி காமிக்கலாம் பேக்கில், அந்த மாதிரி ஃப்ரண்ட்ல இருக்கிறதும் ஒரு மிரர் படம் பிடிச்சி காட்டுது, அதுதான் சென்சரி வேர்ல்டு. ஸோ ரியர் மிரர் வந்து காக்னிட்டிவ் வேர்ல்டு வச்சுப்போம், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் காமிக்குது. ஸோ இந்த ரெண்டு உலகத்தை வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ணி இந்த உலகத்தில் நேவிகேட் பண்ணி போகிறோம். அண்ட் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சென்சரி வேர்ல்டு அண்ட் காக்னிட்டிவ் வேர்ல்டு ரெண்டு தனித்தனியாக பிரிக்க வேணாம், ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி தான் ஒரு பிக்சரை பார்க்குறோம். அதுதான் நம்ம காமி இந்த சென்சரி மானிட்டர் காக்னிட்டிவ் மானிட்டர் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு இமேஜ் தெரியுது இல்லை. அது ஒரு எக்ஸாம்பிள் வேணா சொல்றேன். இப்போ வந்து நம்ம கடைக்கு போறோம்னு வச்சுக்கோம், ஒரு ஷாப்பிங் மால் போறோம், ஸ்பென்சர் பிளாசா போறோம், இல்லை இஏ போறோம் அப்படின்னும் போது அங்க ஒரு நல்ல ஷாப் இருக்கு, துணி ஷாப் இருக்கு, நம்ம அந்த ஒரு அட்டையர் ஒரு சூட் அது இருக்கு, நம்ம போய் என்ன பண்ணுவோம், அதை போய் டச் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு, மெட்டீரியல் சூப்பராக இருக்கு, நல்லா நல்லா ஷைனிங்காக இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு, நம்ம போட்டால் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம மேனேஜர் போட்டாரு அது நல்லா இருந்துச்சு, நம்மளும் ஒரு போட்டு நம்ம ஒரு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் ஒரு மாதிரி தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கி இது வாங்கலான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். யோசிக்கும் போது நம்ம ஒரு காஸ்ட் வந்து 5000 இருக்குன்னு வச்சுக்கோம். இது ஓகே ஒர்க் தான், பட் ஆனால் இப்போ வேணாம், வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு, எடுத்து போனால் ஒய்ஃப் திட்டுவாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ். இது சின்ன இன்ஸ்டன்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம நம்ம மெட்டீரியலை தொட்டு பார்க்கும்போது அது சென்சரி வேர்ல்டு.
மேனேஜர் மேனேஜர் கோட்டு போட்டிருந்தாரு அப்படின்னும் போது அது ஒரு கான்செப்டுவலான ஒரு மேனேஜர் நம்ம யோசிக்கிறோம். அந்த கடைக்குள்ள நம்ம மண்டைக்குள்ள ஒரு குட்டி மேனேஜர் மண்டைக்குள்ள வந்து நிற்கிறாரு. அதே மாதிரி நம்ம வீட்டை பத்தி நினைக்கும் போது ஃபியூச்சர்ல இது இந்த கோட்டை வாங்கிட்டு போனோம்னா நம்ம வீட்டுல நம்ம ஒய்ஃப் தேவையில்லாம கேள்வி கேட்பாங்க, இப்போ வாங்க வேணாம் இப்போ பிரச்சனை இருக்கு அடுத்த வாரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்ம ஏதோ முடிவு வரும். அப்போ ஒய்ஃப பத்தியும் ஒரு ஒரு மென்டல் பிக்சர் வருது. ஸோ நம்ம அங்க கையில ஆக்சுவலா தொட்டுட்டு இருக்கோம் சென்சரி வேர்ல்டில், ஆனா மைண்ட்ல வந்து காக்னிட்டிவ் வேர்ல்டோட இருக்கிறோம். ஸோ நம்மளுடைய நம்மளுடைய மொத்தமே இந்த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சென்சரி வேர்ல்டு அண்ட் காக்னிட்டிவ் வேர்ல்டு நடந்துட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து டைசின்னு சொல்லுவாங்க. டைசின்னா ஒரு நமக்கு என்ன என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, நம்ம அந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்கள் ஃபேமிலியை பற்றி நினைங்கன்னு சொன்னால் நான் என்ன நினைப்பேன், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வெள்ளூரில் இருக்காங்க, தம்பியோடு இருக்காங்க அப்படின்னு ஏதோ நினைப்பேன், எங்கள் அப்பா அங்கே இருக்காரு நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்ற ஒரு இந்த ரூம்குள்ளே உட்காந்து எங்கள் எங்கள் வீட் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு யோசிப்பேன். சப்போஸ் நீங்கள் என்ன யாராவது யோசிப்பீங்க, என் பொண்ணை வந்து முதலில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த வீட்டில் இருக்கிற இன்னும் ரெண்டு மூணு பேர் யோசிப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபேமிலி அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காக்னிட்டிவ் வேர்ல்டு ஓப்பன் அப் ஆகுது. ப்ளஸ் நீங்கள் உட்காந்து அந்த அந்த ரூமில் ஒரு சென்சரி, உங்க முன்னாடி லேப்டாப் இருந்தாலும் மொபைல் இருந்தாலும் ஒரு சேர் இருந்தாலும் அந்த சென்சரி வேர்ல்டு இருக்கு, சென்சரி வேர்ல்டும் இருக்குது. ஸோ நான் ஃபேமிலின்னு சொல்லும் போது இந்த நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிற அந்த சென்சரி வேர்ல்டும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது, ப்ளஸ் உங்கள் ஃபேமிலி அந்த காக்னிட்டிவ் வேர்ல்டும் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஷியல் வேர்ல்டு இருக்குல்ல இந்த ரெண்டு, அதுதான் வந்து நம்ம டைசின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொருத்தருமே ஒரு செப்பரேட் வேர்ல்டுக்குள்ளே வாழ்கிறாங்க, அந்த அந்த வேர்ல்டு அடிக்கடி மாறிட்டே இருக்கும் டைனமிக்காக. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம உலகம்னே ஒரு உருண்டை, அந்த உருண்டைக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு மூமெண்ட்டுமே நம்ம வந்து ஒரு ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறோம், அந்த வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எவ்ரிபடி இஸ் லிவிங் இன் எ செப்பரேட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ்னா கேளுங்க. கிருஷ்ணா நீங்க பேசலாம். சார் வணக்கம் சார். ஆ சொல்லுங்க கிருஷ்ணா. சார் இந்த இந்த நீங்க ரொம்ப சயின்டிஃபிக்கா இது சொல்றீங்க, அந்த சென்சரி வேர்ல்டு காக்னிசிட்டி இதெல்லாம் புரியுது. பட் நடைமுறை வாழ்க்கையில வந்து இப்படி பிரிச்சு பார்க்கணுமா இல்லாட்டி சாதாரணமா இருந்துட்டு போகலாம், இது ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக சொல்றீங்களா அப்படின்றதான் கேள்வி. சாதாரணமா நம்ம ஓட்டிட்டு இருக்கோம் அப்படியே ரியல் லைஃப்ல கேக்குறேன். ஆமா நம்மளுக்கு பல விஷயங்களும் வந்து நம்மளுக்கு பொருந்தாம இருக்கு, தெரியாம இருக்கு. அத பத்திலாம் நம்ம எங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியல, எங்க எங்க வைக்கணும்னு தெரியல நம்மளுக்கு. அதுக்கு நம்ம வந்து ஒரு 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 மேப் கொடுக்கறோம். சோ இது இப்படின்னா நம்ம வந்து ஒரு நம்ம வந்து ஃபுல் ஆஃப் சரௌண்டட் பை அன்நோன் தான் நம்மளுக்கு. ஸோ அன்னோன்லாம் பாப்பா பார்க்கும்போது நம்ம திணறிடுவோம், இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணது தெரியாது, இந்த விஷயம் புதுசாக இருக்கும். ஸோ நம்ம நம்ம புதுசாக நம்ம இன்னும் ஒரு நியூ ஜென்ரேஷன் பசங்க வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அப்படி திங்க் பண்ணும்போது நமக்கு அது புரியாது என்ன பேஸ்லன்னு திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம திங்க் பண்ணால் இப்படி திங்க் பண்ண மாட்டோம், அவங்க இப்படி திங்க் பண்ணுறாங்க ஆனால் அது அதுவும் கரெக்டுன்னு சொல்கிறாங்களோ அப்போ என்ன பேஸில் அவங்க சொல்கிறாங்கன்னு புரியாது நம்மளுக்கு. அதுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் காமனாக ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்லை. அந்த பிளாட்ஃபார்ம் புரிஞ்சுக்கிட்டுனா இப்ப இருக்கிற பிரச்சனை ஃபியூச்சர் இருக்கிற ஆல் பாசிபிள் பிரச்சனையும் நீங்க இந்த ஃப்ரேம் ஒர்க்ல வச்சு பாத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் நம்ம கொஞ்சம் போர் அடிக்கிறதால கொஞ்சம் பொறுமையா இதெல்லாம் இது இப்படி அது அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும். நீங்க மைண்ட்ல ஞாபகிக்க வேண்டியது இல்லை, ஏதாவது பிரச்சனை வரும்போது இது எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இது எப்படி புரிஞ்சுக்கலாம், இது என்ன ஆக்சுவல் பிசிக்கல் சென்சரி வேர்ல்ட்ல உள்ள நிஜமான ரெக்குயர்மெண்டா இல்ல காக்னிட்டிவ் வேர்ல்ட்ல நேம்காக ஃபேம்காக நடக்கிற பர்வர்டட் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நம்ம டெவலப் பண்ண ரெக்குயர்மெண்ட்ஸா அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறோம். ஓகே 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 சார். சார் இன்னொரு ஒரு க்வெஸ்சன் சொல்லுங்க சார். இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்ல இந்த ஃபேண்டசின்னு அதாவது இந்த ஒரு கற்பனை உலகம் கற்பனைக்குள்ளேயே பெரும்பாலும் போகிற மாதிரி தான் இருக்கு. நம்ம கரெக்டாக யோசிச்சு பார்த்தோம்னீங்களா இப்ப என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ரெஸ்ட்டுக்குன்னு என்டர்டெயின்மெண்ட் இல்லாம இப்ப வந்து லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு எல்லாம் நிறைய ஆனதுனால பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருந்தாங்கன்னா ஏதாவது சாங்ஸ் பாக்குறாங்க,
சாங்ஸ் பாக்குறப்ப நம்ம டோட்டலி ஃபேண்டஸில தான் இருக்கோம். ஆமா வேற ஒரு கற்பனைக்கு போயிடுறோம். அப்புறம் வேற ஏதாவது யூடியூப் பாக்குற மியூசிக் கேக்குறாங்க வேற எது இப்படி பெரும்பாலும் நல்லா பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒரு அந்த கற்பனை உலகத்திலேயே இருக்க மாதிரி இருக்கு. இது வந்து இது சரியா இல்ல அப்படின்றதா என்னோட கேள்வி. யதார்த்தம்ன்றது வந்து இப்ப இன்னொரு இது இதை ஒட்டி இன்னொரு கேள்வி சொன்னா இன்னொரு கேள்வி சொன்னா இப்ப நம்ம ஒரு பிசிக்கலா ஒரு சர்வைவல் பர்பஸ்க்கு அது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா கரெக்டா செய்யறோம். அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு எல்லாம் வீட்டுல இருக்கோம் இப்போ ஒண்ணுமே இல்லை பிசிக்கலா எதுவும் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா நம்மளால சும்மாவே இருக்க முடியல. சும்மா எல்லாம் உட்காந்துருக்க ரெஸ்ட் பாடி டயர்ட்னா ரெஸ்ட் எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னு ரெஸ்ட் ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு வைங்களேன் சும்மாவே ஒரு காரணமும் இல்லை. ஏதாவது சாங்ஸ் கேட்க பெரும்பாலும் இப்படி தான் நடக்குது எல்லாத்துக்கும். சாங்ஸ் கேட்குறாங்க இல்லாட்டி டிவி பார்க்குறாங்க யூடியூப் பார்க்குறாங்க அந்த வேற ஒரு ஃபேண்டசி வேல்ல தான் இருக்க மாதிரி பேஸ் பண்ணி இருக்குது. சரிங்க. ஆ இதுதான் இப்போ நீங்கள் சொன்ன ரெண்டு க்வெஸ்சன் கேட்டீங்க. இப்போ பார்த்தா ரெண்டு க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. இப்போ இது எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுன்னா நம்ம ஸ்லைட் ஃபைவ் பார்த்தோன்னா நீங்க கேட்ட முதல் க்வெஸ்சன் நம்ம என்டர்டெயின்மெண்ட் வந்து ஒரு ஹாபியா இல்ல ஒரு ரெக்ரியேஷனா எப்பயாவது பண்ணலாம் பட் அதுவே தொழில பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி கேட்டீங்க. ஸோ இந்த ஸ்லைட் ஃபைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிசினஸ் போட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த என்டர்டெயின்மெண்ட் எந்த இதுல வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு போர் அடி நம்மளுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்டர்டெயின் பண்றோம். அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பார்த்து சில ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் பார்த்து அவங்கள மாதிரி இருக்க முடியேன்னு சொல்லி இல்லை அவங்கள மாதிரி இருக்கணும்னு ட்ரை பண்ணி அதனால சில பிரச்சனைலாம் கூட வரும். ஸோ இந்த எல்லாமே அந்த ஃபேண்டசி வேர்ல்டு இந்த பிஸ்னஸ்ன்ற ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள வந்துடும். அதெல்லாம் ஃபேம் பிகமிங் பிக் பிகமிங் ரிச் இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த இதில் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இது இல்லை இங்கே வந்துடும். ஸோ இந்த மூணு ஸ்லாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்லாட் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது வந்து ரியல் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக ரியல் பிரச்சனை வந்து சாப்பாடு பிரச்சனையானா இல்லை தண்ணி பிரச்சனையா இல்லை ஷெல்டர் பிரச்சனைனா இல்லை அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம காக்னிட்டிவ் வேர்ல்டில் நம்மளா கிரியேட் பண்ண ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்புறம் நீங்க ஃபர்தர் இதுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுறது இந்த ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறோம். அப்புறம் நீங்க இந்த ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க இந்த மாதிரி ஒர்க் இருக்கும்போது ஒர்க் செய்யறோம் அப்புறம் ஒர்க் இல்லைனா கூட நம்ம மைண்ட் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. இதுவும் இதே ஸ்லைட்ல நீங்க பாக்கலாம். நீங்க ஒர்க் பண்ணும்போது என்ன பண்றீங்க ஃபுட்டுக்காக ஒழுங்கா தேடுறீங்க வாட்டருக்காக நீங்க தேடுறீங்க உங்களுடைய ஃபேமிலிக்காக எல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ என்ன ஆகுதுன்னா இது இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிடுது. இப்போ இதை தேடிட்டு இருந்த மைண்ட் என்ன பண்ணுது அதுக்கு எதுவும் பண்றதுக்கு இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுது ஏதாவது பண்ணுவோமேனு பண்ணிட்டு இருக்காது ஒரு மொமெண்டம் கெயின் ஆயிடுது. கரெக்ட். ஸோ அந்த மொமெண்டமான அந்த காக்னிட்டிவ் அந்த அந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணி இதெல்லாம் எடுத்து வைக்கிறது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்ச அப்புறம் எதுவும் எடுத்து வைக்கிறது இல்லைன்னு போது அது என்ன பண்ணுன்னு தெரியல அதுக்கு. அப்போ அது அது ஒரு பிரச்சனை. ஸோ அந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃப்ரேம் ஒர்க்ல வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா கிருஷ்ணா? ஆ ஓகே சார். அப்ப இது வந்து நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்ப இன்னொன்னு என்னன்னா இப்ப நீ கரெக்டா சொன்னீங்க என்ன பண்றது ஏதாவது பண்ணணுமே எல்லாம் நம்ம மெயின் ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அப்ப சும்மா இருக்கப்ப மைண்ட் என்ன பண்ணுது ஏதாவது பண்ணணுமே அப்படின்ற மாதிரி தேடுது. அப்ப வந்து அது இதுதான் வந்து நம்மளுடைய பிரச்சனை. We have sorted out the real problems. நம்மளுக்கு வேண்டிய தண்ணி சாப்பாடு எல்லாம் கிடைச்சிருச்சு. என்ன பண்ணணும்னு தெரியல நம்மளுக்கு. என்ன பண்ணணும்னு தெரியலன்னு நம்ம என்ன பண்றோம் அந்த நம்மளே நம்மளை டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த காலத்துல ஒரு ஜோக்ல சொல்லுவாங்க கொஞ்சம் பார்பர் இருப்பாங்க அந்த காலத்துல. ஸோ அவங்களுக்கு வந்து அவன் ஏதாவது முடி வெட்டுறதுக்கு போவான் வெளியே ஏதாவது முடி வெட்டு வருவான். சப்போஸ் முடி வெட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு அவனுக்கு கை துருத்து துருணும். இப்போ என்ன பண்ணுவான் ஒய்ஃபோடைய முடியெல்லாம் கட் பண்ண ஆரம்பிப்பான். ஸோ ஸோ வேலை இல்லாத பார்பர் அந்த மாதிரி வருவான். ஸோ அந்த மாதிரிதான் நம்ம நிலைமை ஆயிடுச்சு இப்போ. ஸோ வி ஹவ் ஸ்டார்டட் அவுட் தி எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன் இந்த இந்த வேர்ல்ட் ரூல் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். ஸோ வி கேன் எஸ்டிமேட் ஃபியூச்சர் அனிமல்ஸோட நம்ம மேலே வந்துட்டோம். நம்ம அனிமல்ஸ் கிங்டமோட நம்ம மேலே ஒரு ஸ்டெப் போயிட்டோம். இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டோம். இப்போ நம்ம இவ்வளோ பவர்ஃபுல்லான அந்த அந்த டூலு இப்போ சும்மா இருக்க மாட்டேங்குது. அது ஏதாவது பண்ணுன்னு சொல்லுது. அது ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணிடுச்சு. இப்போ அந்த அது இப்போ அது என்ன பண்ணுது அது எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லி
தன்னுடைய எமோஷன்ஸையும் தன்னுடைய பர்செப்ஷனையும் கட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் காக்னிட்டிவ் ப்ராப்ளம்ஸ். இது நம்ம முன்னாடி பார்ப்போம் நம்ம. ஓகே சார், அப்ப இந்த இது நீங்க நல்லா எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா இருக்கு, நல்லா புரியுது. அப்ப அந்த இடத்துல வந்து சரி இது ஆட்டோமேட்டிக்கா போகுதுன்னு தெரியுது. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த ஃபேண்டஸிய வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணுமா, நம்மளே குறைச்சிக்கிட்டு சும்மா இருக்குங்கிறது. இல்லாட்டி கொஞ்சம் வீட்டு வேலை ஏதாவது இருந்ததுன்னா செய்யலாம், அப்படி இல்லாத பட்சத்துலயும் வீட்டு வேலையும் செஞ்சோம்னா நம்மளுக்கு ஃபுல்லி என்டர்டெயின் ஃபுல்லி ஆக்குப்பை ஆயிடுவோம். ஆனா இருந்தாலும் நம்ம மெஜா ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு அப்புறம் உட்காந்துக்கிறோம். அப்ப இந்த இடத்துல என்ன கேக்குறேன்னா, சின்ன சின்ன வேலை செஞ்சுக்கணுமா, இல்லாட்டி அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த இதை வந்து கட் பண்ணுமா, ஓவரா போயிடுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அந்த ஃபேண்டஸி வெல்ல ஓவரா போறனால அதை நம்மளே நம்ம கட் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் அது. இப்போ நம்ம என்ன பண்ண, சொல்யூஷன் பார்ட் ரஷ் பண்ண வேண்டாம். சரி சரி, அட்லீஸ்ட் இப்போ வந்து ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு புரிஞ்சிட்டோம். இது சென்சரி ப்ராப்ளம் கிடையாது, நிஜமான ப்ராப்ளம் கிடையாது, காக்னிட்டிவ் ப்ராப்ளம், ஃபேண்டஸி ப்ராப்ளம் இது. ஸோ அப்புறம் நம்ம மொத்தமா காக்னிட்டிவ் ஃபேண்டசிஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஏன்னா இது ஒரு காக்னிட்டிவ் ஃபேண்டசி வரப்போகுது, இந்த மாதிரி நிறைய ஃபேண்டசிஸ் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா காக்னிட்டிவ் ஃபேண்டசிஸும் எப்படி ஹேண்டில் பண்றது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ அதுல கிளாரிஃபிகேஷன் கிடைக்கலாம், நீங்க இந்த க்வெஸ்சனை திருப்பி ரைஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே சார், இன்ட்ரெஸ்டிங் சார். ஓகே, நல்லா நல்லா உங்க பிரசன்டேஷன் எல்லாம் நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங். தேங்க்ஸ். தேங்க் யூ. பல வேற க்வெஸ்சன்ஸ் இல்ல. 130 ஆயிடுச்சு, கதைய பாதியில முடிச்சிடுமா இல்ல இன்னும் கொஞ்சம் போலாமா? பாதியில விட்ட மாதிரி ஆயிடும். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்கலாமா? நம்ம கண்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். அதுக்கு ஜஸ்ட் ஒரு சம்மரைசேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஃபைவ் நம்ம என்ன பார்த்தோன்றது. ஸோ நம்மளுக்கு பேசிக்கலாக நம்மளுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த பிக்சர் காணுமே, அந்த பாம்பு மாதிரி பிக்சர் இருக்கு. ஆ இருக்கு, 18 போட்டாச்சு. வரலையே, நான் பார்க்க முடியலையே. இப்போ இருக்கா? வரலையே, ஸ்க்ரீனில் வரலையே. 18 18 நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேனே. வரலையே, ஒரு நிமிஷம். இப்போ ஷேர் ஆயிட்டு. ஸோ ஜஸ்ட் நான் கன்க்ளூஷன் ஜம்ப் பண்ணிடுறேன். எப்படி இந்த கன்க்ளூஷன் வரணுன்றது நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல கூட பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஒரு பர்சன் வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸோடு இருக்கிறது தான் நம்ம இந்த ஆரோ மார்க்ல பார்க்குறோம். ஸோ இந்த பேசிக்காக நம்மளுக்கு நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு உள்ள இருக்கு, ஒன்னொன்றுமே அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கத்திட்டு இருக்கு. ஸோ அது பசிக்கணும் போது அது எனக்கு பசிக்குது, நீ எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுன்னு கத்துது. எனக்கு தாகம் எடுக்கும்போது எனக்கு தாகம் எடுக்குது, நீ ஃபுல்ஃபில் பண்ணுன்னு சொல்லுது. அதே மாதிரி எனக்கு லவ் வேணும்னா எனக்கு நீ போய் ஆப்போசிட் ஜெண்டர் தேடி போன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டும் நம்மளுக்கு நம்மளை வந்து ஒரு கிரைசிஸில் வச்சு நம்மளை வந்து ஃபுல்ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது. அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்னா, ஆஸ் எ ஹியூமன் பீயிங் பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட்ஸாக வச்சுட்டு அந்த அந்த நாலு நீடியும் அந்த பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலி ரெக்குயர்மெண்ட்ஸ்க்குள்ளே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு பர்வர்டட் ரெக்குயர்மெண்ட்ஸும் வருது. கொஞ்சம் அந்த பர்வர்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னா, நம்ம பெரிய பர்சன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும், ரிச்ஃபுல்லாக ஒரு பர்சனாக இருக்கணும், இல்லை ஃபேமோடு இருக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இல்லை பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீடு வந்து பிறக்குது. இதை இந்த நீடெலாம் நம்ம சேஸ் பண்ணிட்டு போனால் இது வேற ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். ப்ளஸ் இது ஒரு பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரையும் கிரியேட் பண்ணுது. ஸோ பாஸ்ட்னாலையும் ஃபியூச்சர்னாலையும் நம்மளுக்கு வர நன்மையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்,
ஆனா அது பாஸ்ட்ல இருக்கிற இன்சிடன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி நீ இதெல்லாம் பண்ணிருக்கிற இதெல்லாம் பண்ணிருக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளுக்கு ஒரு கில்ட்டியோ இல்ல ஒரு ஒரு துக்கத்தையோ இப்படி நடந்திருக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஒரு கற்பிதத்தை நம்மளுக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஃபியூச்சரை பத்தி நம்ம ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பர்வர்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம போட்டுறோம். ஸோ நம்மளுடைய பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் நம்ம ஹெல்த்தியா ஃபேமிலி அண்ட் பிசினஸ்க்குள்ள நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். இன் அடிஷன் டு தட் நம்ம அந்த பர்வர்டட் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வருது. அந்த பர்வர்டட் ரெக்குயர்மெண்ட்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம உட்டோப்பியா கிரியேட் பண்றோம். அந்த லிஸ்ட் போட்டிருந்தீங்களா இங்க பக்கத்துல காணும் எந்த லிஸ்ட்னா கரெக்டா இருக்கு அந்த பக்கத்துல இருக்குல்ல கரெக்ட் தான் அந்த உட்டோப்பியா அந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஃபுட் வாட்டர் ஷெல்டர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அது அந்த ரெக்குயர்மெண்ட்டை பிஸ்னஸ் அண்ட் ஃபேமிலின்னு சொல்லி நம்ம ஹெல்த்தியான ரெக்குயர்மெண்ட்ஸாக மாத்திட்டோம். ஸோ இந்த லெஃப்ட்ல இருக்கிற ப்ளூல இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம ஹெல்த்தியான ரெக்குயர்மெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத ரெக்குயர்மெண்ட்ஸ் ஃபேண்டசி வேர்ல்டு வந்து இந்த காக்னிட்டிவ் வேர்ல்டில் வர்றது என்னென்னா ஃபேம் ரிச் பவர் அட்டனிங் காட் ஒன்னஸ் என்லைட்மெண்ட் அண்ட் லிபரேஷன். என்னடா நம்ம என்லைட்மெண்ட் லிபரேஷன்லாம் கூட இந்த ஃபேண்டசி வேர்ல்டில் தேவையில்லாத ரெக்குயர்மெண்ட்டாக உட்டோப்பியாக போட்டிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அது ஏன் எப்படின்றது நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் செஷனுக்கு போயிடலாம். ராஜசன் நீங்க அன்மியூட் பண்ணலாம். சார், இப்ப நம்ம சென்சரி வேர்ல்டு அண்ட் காக்னிட்டிவ் வேர்ல்டு சொல்லும்போ இந்த இடத்துலதான் வந்து ரெண்டும் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொல்றீங்கல்ல சார், அந்த கம்யூனிகேஷன் பண்ணும்போது தான் அந்த மனோலயம் மனோலய நாசம் ரெண்டும் நடக்குதா? ஆமா, அங்கதான் நடக்குது. காக்னிட்டிவ் வேர்ல்டு நடக்குது, சென்சரி வேர்ல்டு நடக்குது. ஸோ இப்போ நம்ம வெளியில இருந்து பார்க்கக்கூடிய விஷயத்தோட நம்ம உள்ள இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் திங் காக்னிட்டிவ் வேர்ல்டு வந்து லயமானதான் அதுல நமக்கு என்னென்னு பிடிபடுது இல்லையா? ரைட் ரைட். ஓகே ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அது அந்த முன்னாடி வந்து நமக்கு பொதுவாக தெரிஞ்சது இப்போ வந்து ரொம்ப தெளிவாக புரியுது. அதாவது சென்சரி வேர்ல்டு ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், காக்னெட்டிக் வேர்ல்டுங்கிறது நம்ம நம்ம மரபுல சொல்லக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க வேற டைமென்ஷன்ல அதை கொண்டு போறீங்க அப்படிதானே? அப்படிதாங்க, கரெக்ட். ஓகே ஓகே. நம்மளுக்கு ஓகே மனோலயம் மனநாசம் வந்து சென்சரி வேர்ல்ட்ல ப்ராப்பரா நடந்துருது. என்ன ஆபீஸ் காக்னிட்டிவ் வேர்ல்ட்ல நமக்கு அது நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால நம்ம இந்த என்லைட்மெண்ட் லிபரேஷன்ல கொண்டு வர வேண்டியது. ஓகே ஓகே ஓகே. Okay, okay, thanks. Narayanan, பேசலாம் நீங்க. ஹலோ சார். சொல்லுங்க நாராயணன். இப்போ வந்து இந்த சென்சரி வேர்ல்டு காக்னிட்டிவ் வேர்ல்டில் நம்மளுடைய இன்டலெக்சுவல் வந்து காக்னிட்டிவ் வேர்ல்டில் தான் வருதா? ஆமாங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த காக்னிட்டிவ் வேர்ல்டு தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லையா? ஆமாம் ஆமாம். அதுதான் வந்து நமக்கு வரமும் அதான் சாபமும் அதான் ரெண்டுமே அதான். புரியுது 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 சார். தேங்க்ஸ். தேங்க் யூ. பார்த்திபன் சார், வணக்கம் சார். சொல்லுங்க பார்த்திபன். நான் வேலூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் பார்த்திபன். சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அட்டெண்ட் பண்றேன். லாஸ்ட் டைம் வந்து வீடியோ வந்து பார்த்தேன். வந்து இது ரொம்ப தெளிவாகவே எனக்கு புரிஞ்சது. எனக்கு வந்து கடந்த காலம் எதிர்காலம் நிகழ்காலம் இது மூணு அடுத்தது காக்னிட்டிவும் அடுத்தது சென்சரி இது ரெண்டுத்தையும் நம்ம ரொம்ப இதுக்கு முன்னாடி அது எப்படி நடக்குதுன்னே தெரியாமல் இருந்ததுக்கு பல உதாரணங்களோட ரொம்ப அழகாக சொன்னீங்க. இது கண்டிப்பாக வந்து இந்த ஆன்மீக இதுக்கும் சப்போர்ட்டு. இப்போ வந்து இது எல்லாமே தெளிவாக பார்க்கறது எங்கே நமக்கு குழம்புது, எங்கே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுது, எங்கே இது வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண தேவை எது தேவையில்லாத எதுன்றத நம்ம முடிவு எடுக்கிற ஒரு சூழ்நிலைக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப ஃபியூச்சர் நீங்கள் நிறைய ஐடியாஸ் வச்சுருக்கீங்க. நடுவில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இது போர் அடித்தாலையும் அது இப்படிதான் சொல்லணும்னு. போரே அடிக்கல, ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாகவே மாதிரி ரொம்ப அழகாக நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால நீங்கள் இதை
வேகமா நடத்தவே தேவையில்ல. நீங்க இதை இவ்வளவு நிதானம்னாதான் இது ரொம்ப நல்லா புரியும். இந்த உதாரணங்களோட கேள்வி பதிலோட நடத்துறது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. சரி, அதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சா அதான் சொல்லுங்க சார். ரொம்ப 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 நன்றி. Thank you, Padman, for sharing. Thank you. Thank you, sir. கிருஷ்ணா பேசலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க கிருஷ்ணா. சார் இப்ப நீங்க அந்த காக்னிட்டிவ் வேர்ல்ட் சென்சரி வேர்ல்டுன்றீங்களா, இப்ப சென்சரி வேர்ல்டு தெளிவா இருக்குது, புரியுது. இப்ப நம்ம ப்ராப்ளம் வரமும் அதுதான், சாபமும் அதுதான்ன்றது வந்து காக்னிட்டிவ் ஃபேண்டசில தான் வருது, காக்னிட்டிவ் வேர்ல்ட்ல தான் வருது. அப்ப என்ன க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப நம்ம சர்வைவல் பர்பஸ்க்கு வந்து நம்ம காக்னிட்டிவ் அதாவது இந்த நம்ம நிறைய அறிவதை பயன்படுத்தி தான் பண்ணணும், அது ஓகே. அதை தவிர இந்த ஒரு சர்வைவல் பர்பஸ்ல ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையோ இருக்குன்னுங்களேன், அதை தாண்டி வந்துட்டோன்னுங்களேன், நம்ம ஜஸ்ட் சென்சரியில் மட்டும் இருந்துட்டு போயிடலாமா அப்படின்றதான் க்வெஸ்டின். அதை நிறைய அறிவை பயன்படுத்தாம ஒரு ஒரு சும்மா ஒரு பேஸ் நாலேஜோட போய் போயிடலாமா அப்படின்றதான். வீட்டில் இருக்கோம், அப்புறம் வெளியில் நடந்து போகிறோம், இந்த மாதிரி டைம்லலாம் சம்டைம்ஸ் நம்மளே தெரியாமல் ஓவர் திங்கிங்கு கொஞ்சம் ஹையாக திங்க் பண்ணிட்டு இது பண்ணிக்கிறோம். அப்போ அந்த இடத்துல வந்து பிரெயினே ரொம்ப யூஸ் பண்ணாமல் அது பேஸ் நாலேஜோட வச்சுக்கலாமா அப்படின்றது தான் க்வெஸ்டின். ஆமாங்க, அப்படி தான் வச்சுக்கணும். அப்படி வைக்கிறது தான் ஹெல்த்தினஸ், அப்படி வைக்க முடியாது தான் பிரச்சனை ஆகுது நம்மளுக்கு. சரி சரி சரி, இன்டெலெக்டே வந்து வந்து ஒரு ஷார்ப் அண்ட் நைஃப் தான், சிசர்ஸ் மாதிரி தான். ஸோ வெளியே போகும்போது அது அது டென்ஷனில் தான் ஆப்ரேட் ஆகுது. இந்த காக்னிட்டிவ் திங்கிங்கே வந்து டென்ஷனில் தான் ஆப்ரேட் ஆகுது. ஸோ வேண்டாம், அதில் வந்து ஒதுக்கணும், வேண்டியதை பாதுகாக்கணும், இந்த இதுக்குள்ளேயே சண்டை போட்டுருக்கும். ஸோ வெளியுள்ளது போகும்போது நீங்கள் சிசர்ஸை கட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே வந்த அப்புறமும் நீங்கள் சிசர்ஸை மடிச்சு வச்சிடலாம். வீட்டுக்குள்ளே வந்தால் நீங்கள் ஒரு எமோஷனல் பர்சனாவோ இல்லை சென்சரி வேர்ல்டுக்குள்ளேயே நீங்கள் ஆப்ரேட் ஆகலாம். எனக்கு பார்த்தாலும் அதுதான் எனக்கும் தோணுது. இப்போ வீட்டுக்குள்ள வந்துட்டு ரொம்ப லாஜிக் யூஸ் பண்ணணுங்களேன், அங்க நம்ம பீஸ்ஃபுல்லா இழந்துருவோம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான், சின்ன சின்ன ஒரு வீட்டுல வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ன்றது சகஜம். அதாவது இந்த பொருள் எடுத்து வைக்க மாட்டாங்க, இதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா எடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்குது. வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஒரு ஜாயின் பண்ணணும், வெளியே கட் பண்ணணும், வீட்டுக்குள்ள ஜாயின் பண்ணணும். நீங்க ஜாயின்னா எது வேணாலும் ஏத்துக்கிறது தான் ஜம்போ ஜாயினிங் சொல்றோம். குறையோட இருக்கிறான் ஓகே, அது அப்படிதான். ஆனா வெளியே அப்படி சொல்ல முடியாது. அவன் அந்த ஆர்டர் சரியா அந்த ப்ராடக்டா பண்ணலன்னா இங்க சரியா பண்ணல, இந்த ஸ்டெப்ல நீ மிஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கிளியரா வந்து அதை இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், கட் பண்ணணும். உள்ள வந்து நம்ம குழந்தைய வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் நம்ம கட் பண்ணிட்டு அது பிரச்சனை ஆயிடும். கரெக்ட் கரெக்ட். இந்த ரெண்டாவது தான், வெளியில வந்து நம்ம கரெக்டா வந்துடுறோம், அதுல நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, ஆபிஷியல் ரூல்ஸ் அதெல்லாம் இருக்குன்னு ஓரளவு வந்துருது. அதை வந்து வீட்டுல அப்ளை பண்ணிடுறதுனால தான் ப்ராப்ளம் வருது. அதனால நீங்க சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள வந்து ஏத்துக்கணும், ஜாயின் பண்ணிக்கணும். நல்ல நல்ல ஆன்சர் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ கிருஷ்ணா. தேங்க்யூ. தேங்க்ஸ் தேங்க்யூ. என்ன நெசசரி புரிஞ்சிச்சு இருந்தா அவங்கவுங்க உலகம் ஆகுதுன்னு ஒரு தெளிவு கிடைக்கும். நமக்கு அந்த நெசசரி புரிஞ்சுக்கணும், இது ஏதோ நெசசரி இருக்காம போது அந்த காக்னிட்டிவ் வேர்ல்டு நிறைய ஒர்க் பண்ணாம இருந்துக்கலாம். இல்லைன்னா எல்லாமே நெசசரி சொல்லும் போதுதான் அந்த காக்னிட்டிவ் வேர்ல்டு ஓப்பன் ஆயிட்டு ஓப்பனாக்கி நமக்கே வந்து அது திருப்பி யாரோ மாதிரி நம்மவே வந்து கொள்ற மாதிரி சூழ்நிலை வருமா என்னமோ தெரியல. அந்த மாதிரி புரியுது ஐயா, அது கரெக்டா ஐயா? ஆ சரியா புரிஞ்சிருக்கீங்கம்மா, கரெக்ட் தான். நன்றிம்மா. ஓகே ஐயா. ஓகே, தேங்க்யூ. No more questions. Okay. Thank you.
Thank you everyone for coming and listening. Thank you.